படைத்தவராம், கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை எடுத்துரைத்து நாம் இப்பொழுது மன்றாடுவோம். நற்செய்தி அறிவிப்பவர்களின் திருப்பாதங்கள் எத்துணை அழகானவை! உனது பவுலடியார் வழியாய் சொன்ன நற்செய்தியின் நாயகனே, இந்த உலகெங்கும் நாடெங்கும் எமது திரு அவையெங்கும் நற்செய்தி அறிவித்து வருகின்ற எம்முடைய திரு அவை, எம்முடைய திரு அவையை சிறப்பாக ஆட்சி பணியாற்றும் எம் திரு தந்தையையும், மறைமாவட்ட ஆயர்களையும், எம்முடைய மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை அவர்களையும், குருக்களையும் கண்ணீர்களையும் இறைவான் நீர் ஆசீர்வதித்து நற்செய்தி பணியாற்ற தேவையான ஆன்ம உடல் நலனை வழங்கி அவர் அவருடைய கருத்துக்களை நிறைவேற்ற வரமருள இறைவாமை மன்றாடுகின்றோம். நாடுகளை எல்லாம் நல்லாட்சி செய்யும் இறைவா, இந்த பாரத நாட்டை ஆசீர்வதித்து பாரத நாட்டில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஆன்ம உடல் நலத்தோடும், எம்மை ஆள்பவர்கள் தன்னலம் பாராமல் பிறர் நல சேவையில் ஈடுபட வரமருள இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய்? இன்றைய நற்செய்தியில் புனித பேதுருவை பார்த்து கூறிய அன்பியேசுவே, எம்முடைய வாழ்வில் எத்தனையோ முறை நாங்கள் நம்பிக்கை இழந்து தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை மன்னித்து நம்பிக்கையும் நாணையும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வரமருள இறைவாமை மன்றாடுகின்றோம். எம்முடைய மறைமாவட்டத்தின் கருத்துக்களுக்காகவும், மறைமாவட்டத்தில் உள்ள அனைத்து குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும், எம்முடைய பங்கு மக்கள் அனைவருக்காகவும் நீர் தாமே ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மிலே நம்பிக்கையோடு வாழ வரமருள இறைவாமை மன்றாடுகின்றோம். மாதா தொலைக்காட்சி வளர்ச்சிக்காக மன்றாடுவோம். உலகெங்கும் நாடெங்கும் வீடெங்கும் மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மாதா பக்தர்களையும், மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் அருட்தந்தையர்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து மாதா தொலைக்காட்சி வழிநடத்த அருள் உதவியையும் பொருள் உதவியையும் தந்து வழிநடத்த வரமருள இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தெய்வம் இறைவோம், இதை எங்களது உள்ளத்து எண்ணங்களையும் ஏக்கங்களையும் இது திருப்பாதத்தில் வைத்து ஜபிக்கின்றோம். இவைகளை கனிவுடன் ஏற்று எங்களுக்கு வேண்டிய எல்லா வரல் நிறைவாக தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம்
கடவுளே உன் திருமுள்ளே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் என்னை படைத்தே என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா என்னை படைத்தே என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்றுக்குரிய சகோதர சௌரியனுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமே தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் நலன்களுக்காகவும் கையின் பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே உமது திருஆவியின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாமாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே. தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்பு கூறிய செயலும் கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீரே திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே பெருமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரான. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வு தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவ வான்படைகளின் கடவுளமாண்டவ விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசே பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா,
ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மாக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேரவ விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின நினைவு கூர்ந்து வாழுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்றுமா கூழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருப்பது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நீர்